Hi students now you go to 6th standard max algebra. Already 5th standard you know algebra how to write. x plus 6 equal to 10. This is a one equation. x is a variable. 6 is a constant. Now you go to exercise 2.1.

இஸ் ஃபைவ் இன்ட்டு என் பாரு பெஞ்சை வந்து எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸு ஃபைவு அதே மாதிரி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை என்னன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபைவ் இன்ட்டு என் இப்போ என் ஹியர் ஏ டேஸ் இஸ்யா வேரியபிள் இதில் எது வேரியபிள் ஏ ஃபைவ் வந்து கான்ஸ்டன்ட் என் வந்து வேரியபிள் ஸோ என் இஸ்யா வேரியபிள் நெக்ஸ்ட்டு சே ட்ரூ ஆர் ஃபால்ஸு சி த பிக்சர் இந்த பிக்சர் பாரு த லென்த் ஆஃப் த பார்ட் பி த பி இன் த பென்சில் ஷோ இன் ஏ மைனஸ் சிக்ஸ் இந்த பிங்கிறது வந்து எதை ஷோ பண்ண ஷோ பண்ணுது ஏ இதுதான் ஏ இது வந்து இது வந்து ஃபுல்லாக ஏ இது வந்து சிக்ஸு ஸோ இதிலிருந்து இது பாதிதான மென்ஷன் பண்ணுது அப்படியா மென்ஷன் பண்ணது இல்லை ஸோ ஏ மைனஸ் சிக்ஸுங்கிறது ராங் ஃபால்ஸ் நெக்ஸ்ட் இஃப் த காஸ்ட் ஆஃப் ஏ ஆப்பிள் இஸ் எக்ஸ் அண்ட் த காஸ்ட் ஆஃப் த பனானா இஸ் ஃபைவ் தென் த டோட்டல் காஸ்ட் ஃப்ரூட் இஸ் எக்ஸ் plus ஃபைவ் லிசன் பண்ணு என்ன கேட்டிருக்கான் டோட்டல்னா என்ன சிம்பிள் போடுவோம் பிளஸ் ஸோ எக்ஸ்ங்கிறது எக்ஸோட பனானாவோட ரேட்டை ஆட் பண்ணிக்கோ ஸோ எக்ஸ் பிளஸ் ஃபைவ் ட்ரூ இஃப் தேர் ஆர் லெவன் players இன் த டீம் தென் தேர் வில் பி எ லெவன் Q players in இன் is இஸ் team. டீம் ராங் லெவன் பிளேயர்ஸ் இந்த டீம்னு அவனே கொடுத்துட்டான் இங்கே அதை எக்ஸ்ட்ராவா கியூ டீமுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ தட் இஸ் ஏ ராங்

ஃபோர்த்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும் ஃபோர் இருக்கும் ஃபிஃப்த்தில் ஃபைவ் இருக்கும் நீ தான் ட்ரா பண்ணிக்கணும் சரியா சர்க்கிள் பார்த்துக்கோ ஃபர்ஸ்ட் இதில் ஒன்று தான் இருக்குது செகண்ட்ல டூ இருக்குது தேர்டுல ஒன் டூ த்ரீ ஃபோரில் நீ ட்ரா பண்ணினா எவ்வளோ இருக்கும் ஃபோர் இருக்கும் அதே மாதிரி ஃபைவ்லேயும் ஃபைவ் தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிள் எவ்வளோ இருக்கும் ஃபர்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ஒன்று டூ இருக்குது செகண்ட்ல ஒன் டூ த்ரீ ஃபோர் இருக்குது தேர்ட்ல ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இருக்கு அப்போ நெக்ஸ்ட்ல பேட்டர்ன்ஸ்ல பேட்டர்ன்ஸ் கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா எத்தனை இருக்கும் எயிட் இருக்கும் நெக்ஸ்ட்ல டென் இருக்கும் தட் இஸ் ஓவர் கம் டு டு யூஸ் வேரியபிள் ரைட் த ரூல் சி எஸ் இந்த சிங்கிற ஒரு ஸ்டிக் இப்ப டிரா பண்ணிருக்கோம் இதுக்கு என்ன பண்ணணும் போட்டு நம்ம என்ன கொஸ்டின் கேட்டுக்கோன்னு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ கிவ்ஸ் த நம்பர் ஆஃப் ஐஸ்

டுவெல் இருக்கு ஒன் பேட்டனுக்கு த்ரீ இருக்கு ஸோ இது மாதிரி மல்டிபிள் பண்ணி எழுதி காட்டணும் சரியா பாக்ஸ் போட்டு எழுதிக்கோ நம்பர் ஆஃப் பேட்டர்ன் சி ஃபார்ம் பேட்டனை என்னென்னு எழுதணும் என்னன்னு வச்சுக்கணும் எவ்வளோ ஸ்டிக் யூஸ் பண்றாங்க த்ரீ யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ த்ரீ இன்ட்டு என் த்ரீ என் ஃபோர்த் நம் லெட்டர் பி எம் பேட்டர்ன் பர் பேட்டன் இப்படி எழுதி டாட் டாட் போட்டுக்கோ ஃபர்ஸ்ட் எம் பேட்டன்ல ஸ்டிக் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க பர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஸ்டிக் டூ எயிட் த்ரீ 12, 4 வந்து 16, சிக்ஸ்டீன் ஃபைவ் டுவெண்ட்டி சோ ரைட் திஸ் லைக் ஸோ த நம்பர் ஆஃப் எம்இஸ் இன் என் நம்பர் கேண்டி ஸ்டிக்ஸ் N, ஃபோர் இன்டூ 4 ஃபோர்னு எழுதுனா இந்த சம்மோட ஃபோர்த் சம்மோட answer ஆன்சர் கம்ப்ளீட் ஆகுது இதோட நெக்ஸ்ட் சம் பார்க்கணும்னா subscribe பண்ணுங்க you.